ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு என்ப் சேனல் இந்த வீடியோ மூலமாக கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் இந்த வருஷத்துக்கானதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இதை பற்றின முழு விவரங்கள் என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிடும் கேந்திர வித்யாலயா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கவர்மெண்ட் சொல்ல போனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சைட்லேருந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து இந்த அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதில் வந்து காமன் டு ஆல் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் என்னென்ன விதத்தில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கேவி ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கேந்திர வித்யாலயா சங்கதன் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து ரன் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமாக நடத்துகிற ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்னு சொல்லலாம் நார்மலாக இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வில்லிங்காக கொடுத்துருந்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸீஸ்மென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் ஆகட்டும் இந்த ஸ்கூல்ஸில் சேர்த்துறத ஒரு ப்ரியாரிட்டியாக வச்சுருந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறதுக்கும் கோட்டாஸ் கோர்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் சொல்லப்போனால் ஒரு முப்பத்தி ரெண்டு சீட் இருக்குது அப்படின்னா அதில் கேட்டகிரி வைஸ் இந்த இவ்வளோ சீட்ஸ் இவ்வளோ சீட்ஸ்னு பிரித்து இருந்திருப்பாங்க இப்போது அந்த கேட்டகிரி மட்டுமே இல்லாமல் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆப்ஷன் ஆர்டிஇ அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது மூலமாக டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து எல்லா இடத்துலையும் ஒதுக்கி இருந்திருப்பாங்க அந்த ஆர்டிஇ மூலமாகவும் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இது எல்லாமே எப்படி என்னென்ன விதத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த கேந்திரிய வித்தியாலய ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டுக்கான அட்மிஷன்ஸை ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி அதை வெரிஃபிகேஷன்ஸ்லாம் சார்டிஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த கேந்திர வித்யாலயா சங்கதன் அப்படிங்கிற நேமை மட்டும் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜே இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இதில் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கான அட்மிஷன்ஸ் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா அதில் ஒரு லிங்க் எங்கேயும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் யாரெல்லாம் இருக்குது அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு மூணு பார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் இப்போது இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே காமன் டைம் சேம் டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கே எந்த ஸ்கூல்ஸ் நியர்பையில் இருக்கோ இல்லை எங்கே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது அடுத்தது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அட்டானமஸ் பாடிஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுக்கும் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க மெயின் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரபுள் அண்ட் நான் ட்ரான்ஸ்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து இது எலிஜிபிள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது ஓபிசி இருக்காங்க நான் கிரிமி லைரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேட்டகிரியும் இருக்குது அது போக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் கேட்டகிரி இருக்காங்க அப்படினாலும் அவங்களுக்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண முடியும் இந்ததுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ண முடியும் ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்து வந்திருப்பாங்க இப்போ அவங்க அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற ஃபினான்ஷியல் இயருடைய அட்மிஷன்ஸ் படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இருக்கிற அனைத்து ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடில் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சேர்த்தணும் அப்படின்னா குழந்தைகளோட ஏஜ் வந்து ஆறு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏஜ் சிக்ஸ் இயர்ஸ் பட் லெஸ் தேன் எயிட் இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி அதே வந்து ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்க நீங்கள் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏழு வருஷம் இருக்கணும் ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஸ்கூலுடைய கிளாஸ் ஸ்ட்ரென்த்து வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் அதே வந்து ஒன்றாவதுல இருந்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் வந்து ஒரு கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் சீட் வந்து ஏசி கேண்டிடேட்ஸுக்கு தருவாங்க ஏழரை பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு தருவாங்க இருபத்தேழு சதவீத சீட்ஸ் வந்து ஓபிசி நான் கிரிமி லேயரில் வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதே வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகிரியில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க மெயினாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் ஏஜ் ப்ரூஃப்கான பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக இருக்கணும் அது போக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் இப்போ ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசி நான் கிரிமில சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்துருக்கணும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அடிஷ்னல் ஸ்பெஷல் கேட்டகிரி கோட்டால் வர்றீங்க அப்படின்னா அதற்கான ஸ்கீம்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ தேவைப்படுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இல்லை அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து மறுபடியும் வந்து ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே வந்து பதிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இப்போது மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் எதுவுமே வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை கிளாஸ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணிவிடுவாங்க போர்ட்டல் லைவில் இருக்கிற வரைக்கும் ஆன்லைனில் பண்ண முடியும் அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ஃபார்மெட்டில் நம்ம அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளது வந்து எலிஜிபிளாக எடுத்துப்பாங்க அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டாக கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டு இதில் கொடுக்கணும் அதற்கடுத்தது அவங்க என்ன ஒரு கேட்டகிரியில் அப்ளை பண்ண போகிறாங்களோ அதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் ஓபிசி பிலோ பாவர்ட்டி லைன் இந்த மாதிரி எதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்ததுக்கான சான்றிதழ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் எப்படி வந்து கிளாஸ் ஒன்றுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வ் ஃபார் ஆர்டிஇ ஆர்டிஇ எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க அதில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஃபில் ஆகிடும் அதுக்கடுத்து பதினஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் ஏழரை சதவீதம் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இருபத்தி ஏழு சதவீத சீட்ஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸுமே வந்து ஃபில் ஆகும் சீட்டு வைஸும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்டியில் எட்டு சீட்ஸ் கொடுப்பாங்க எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சீட்ஸ் தருவாங்க எஸ்டிக்கு வந்து ரெண்டு சீட்ஸு ஓபிசி கேட்டகிரியில் எட்டு சீட்ஸ் ஆகும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு சீட்ஸ் வந்து கவர் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க அட்மிஷன்ஸை ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா ஆர்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்கூல் உங்களுக்கு நியர்பைல இருக்குது அப்படின்னா ஆர்டியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண எல்லாருமே சேர்ந்து ஆர்டி லாட்ரி சஃப்லிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அந்த குழுக்கள் முறையில் யார் என்ன குழந்தைகள்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்கு இந்த சீட் கிடச்சிடும் அதற்கு அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகிரி குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கான இதற்கு நடைபெறும் கேட்டகிரி ஒன் டூ எஸ்சி எஸ்டி ஓபிசி மேக்ஸிமம் இந்த ஓபிசி கேட்டகிரிக்குள்ளேயே எல்லா சீட்ஸுமே கவர் ஆகிடும் ஃபஸ்ட்டு லாட்டில் வந்து எட்டு சீட்டு வந்து ஆர்டிஏக்கும் எட்டு சீட்டு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுத்துருவாங்க செகண்ட் லாட்டில் குழந்தைங்க வித் ஸ்பெஷல் கேட்டகிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் தேர்ட் லாட்டில் ரிமைனிங் இருக்கிற கேட்டகிரி நான் சொன்னது எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க எல்லாேருமே இதில் கவர் ஆகிடுவாங்க அடுத்தது ஃபோர்த் லாட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் லேயர் இந்த கேட்டகிரியில் வருவாங்க ஃபிஃப்த்து லாட் வந்து சேங்சன் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் ப்ரியாரிட்டி கேட்டகிரி த்ரீ இல்லாட்டி ஃபோர் டேக்கன் அப் ஃபார் கன்சிடரேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மெயினாக இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க உங்களுடைய ஸ்கூல் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற ஸ்கூல் நியர்பையில் இருக்கிறதுல மேஜர் சிட்டிஸ் அண்ட் அர்பன் ஏரியா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் ரேடியோஸ்குள்ளே அந்த ஸ்கூல் இருக்கணும் அதுவே வந்து ரூரல் ஏரியா இருக்குது ப்ளேஸஸ் அந்த ஏரியா அதர் தென் அர்பன் அண்டு முனிசிபல் சிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் எட்டு கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃபுல் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களையுமே தெரிய வந்துடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலுடைய அட்மிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாரோ ஒரு நண்பர்களுக்கு இந்த வீடியோளுக்கு தகவல்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி